அரசு பேருந்தில் பயணித்த மாணவர்களை தாக்கிய சம்பவம் நிபந்தனை ஜாமீனில் வந்த நடிகைக்கு கையில் சூடம் ஏத்தி ஆர்த்தி எடுத்த பெண் நிர்வாகி. குன்றத்தூர் அருகே அரசு பேருந்தில் படிகட்டில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த பள்ளி மாணவர்களை அடித்து இறக்கிய சம்பவத்தில் நடிகையும் பாஜக பிரமுகருமான ரஞ்சனா நாச்சியாரை மாங்காடு போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்து ஸ்ரீபெருமந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அங்கு ரஞ்சனா நாச்சியாருக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் போரூர் அடுத்து கெருகம்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு ரஞ்சனா நாச்சியார் காரில் வந்து இறங்கினார். அப்போது அவரது வீட்டின் முன்பு கூடியிருந்த பாஜக பெண் தொண்டர்கள் தட்டில் கற்பூரம் ஏற்றி ஆர்த்தி எடுத்து அவரை வரவேற்றினர். அதில் ஆர்த்தி எடுத்த பெண்கள் திமுக அதிமுக கண்கள் ஒழிந்து போனது என கூறி ஆர்த்தி எடுத்தனர். அங்கு இருந்த பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் அதற்கு மேலாக கடவுளுக்கு சூடம் காட்டுவது போல் தனது கையில் கற்பூரத்தை ஏற்றி நடிகை ரஞ்சனா நாச்சியாருக்கு டிஸ்ட்ரிக் அளித்தார். இந்த சம்பவம் அங்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. காலையில் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் நடிகை ரஞ்சனா நாச்சியாரை போலீசார் கைது செய்தபோது வீட்டில் கூச்சல் குழப்பம் நிலவியது. நிபந்தனை ஜாமீனில் மீண்டும் இரவு வீட்டிற்கு வந்தபோது உடனிருந்த பாஜக நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். Thank you.